ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிகா ஹாபி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து அமேசான்லேருந்து நியூவாக ஒரு சாப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ தான் ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அமேசான்லேருந்து வந்த பார்சல் இது தான். இவ்வளோ பெரிய டப்பாவில் எதுக்கு வந்துன்னு தெரில. ஏன்னா நான் ஆர்டர் பண்ணது மினி சாப்பர் தான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பாக்ஸு. என்னடா இது, சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. எதுக்கு இந்த சாப்பருக்கு இத்தனை பாக்ஸ்னு எனக்கு தெரியல. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு நெக்ஸ்ட் பாக்ஸே ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே இன்னொரு சர்ப்ரைஸு. உள்ளே பார்த்தீங்கன்னா பபிள் ராப் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பபிள் ராப்பை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குட்டி குட்டி பபிள் ராப் தான் பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரூபா பேக்கெட் ஐஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே ஜாயின் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரியே இருக்குது இந்த பபிள் ராப்பு. ஸோ இதுதான் எனக்கு புதுசாக இருந்தது உண்மையிலேயே. அதுக்கப்புறம் பார்த்தா அதை உள்ளே ஓப்பன் பண்ணி எடுத்த உடனே நம்மளோட அந்த குட்டி மினி சாப்பர் வந்து அதுக்குள்ளே இருந்தது. ஏன்னா பக்காவான பேக்கேஜிங்கை உண்மையிலேயே. ஏன்னா இந்த பபிள் ராப்பை என் தம்பி எப்படி எப்படியோ உடைக்க ட்ரை பண்ணால் அதை உடைக்கவே முடியல. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பபிள் ராப். பபிள் ராப்பை தான் உங்களுக்கு வீடியோவுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பபிள் ராப் பார்க்கல, அதனால தான். சரி, ஓகே, வாங்க நம்ம சாப்பரை பார்த்துடலாம். நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா கப்பா ரீசார்ஜபிள் மினி சாப்பர். இது வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு சாப்பர். இது நிறைய சாப்பர்ஸ் பார்த்தேன், ஆனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தம்பி அம்மா ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்க போகிறாங்க, அதனால் எங்களுக்கு ஒரே ஒரு ஆனியன் வெட்டுற அளவுக்கு இருந்தால் போதும், பெருசெலாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் சரின்ட்டு இந்த குட்டி ரீசார்ஜபிள் சாப்பர் வாங்கினேன். நான் ஊருக்கு போகும்போது தான் நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றதுக்காக இதை கேட்டாங்க, அதனால் இதை ஆர்டர் பண்ணியாச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணவுடனே யூசர் மேனுவல் இருந்துச்சு, ரீசார்ஜ் கேபிள் இருந்துச்சு. ஸோ ரீசார்ஜ் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இது டைப் பி ரீசார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் பினாலே கொஞ்சம் சார்ஜ் வந்து ஸ்லோவாக தான் ஏறும். ஏன்னா டைப் சி அந்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும். டைப் பின்றதுனால கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகிடும் அப்படின்றதா கொஞ்சம் இதில் வருந்தத்தக்க விஷயமா இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் அந்த டப்பாக்குள்ளே நம்மளோட சாப்பரை ஃபைனலாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ மேலே இருக்க அந்த லிட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ஏன்னா அதில் தான் அந்த மோட்டர் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து அது நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ண உடனே அதுக்குள்ளே ஒரு குட்டி லிட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் டோட்டலாக 3 பிளேட்ஸ் இருந்துச்சு, கேப் விட்டு விட்டு சாப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி மேலே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பிளேட்ஸ் வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது பாருங்கள். இதோட சைஸ் மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்மாலான ஒன்று தான். அண்ட் இதோட கீழே இருக்க பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இருக்க லிட்டு தான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஆனியனை வந்து சாப் பண்ணி உள்ளே போட்டு காமிக்கிறேன். ஸோ தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஆனியனை அப்படியே வந்து நாலாக நான் கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பரோட பேஸ் பிளேட்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இப்போ நான் ஆனியனை போட்டு காமிக்கிற பாருங்கள். ஸோ அப்படியே வந்து அந்த 4 பீஸுமே சிங்கிள் ஆனியனை அப்படியே போடுறேன் நான் உள்ளே. ஸோ இதுக்கு மேலே குட்டியெல்லாம் நான் அறியலை. ஸோ இதை வந்து இதுவுமே எனக்குமே வந்து டெஸ்டிங் தான். ஸோ இது கட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். ஸோ இது பண்ணிவிட்டு உள்ளே மேலே இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் நல்லா அழுத்தி பிடிக்கணும் அதை. ஸோ எனக்கு வந்து ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் பயமாக இருந்தே. என் தம்பியை கூப்பிட்டு ப்ரெஸ் பண்ண சொன்னேன், பாருங்கள், அவன் நல்லா அழுத்தி பிடிச்ச உடனே சூப்பராக ஃபைனாக சாப் ஆகிடுச்சு. எனக்கே வந்து அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது. வாவ், என்னடா இது இப்படி சாப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் இந்த ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது எப்படியுமே வந்து ஸ்டக் ஆகி ஏதாவது நின்றுடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பாருங்கள், நல்ல ஃபைன் சாப் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆம்லேட் போடுறதுக்கு, நம்ம வீட்டில் சிக்கன் சுக்கா மட்டன் சுக்காலாம் போடணும்னா நல்ல ஃபைன் சாப்பிடாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே நல்ல பிளெண்டாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம குழம்பு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உண்மையிலே இதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போது அம்மா இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சொன்னாங்க தக்காளி எல்லாமே வந்து ஃபைன் சாப் சூப்பராக பண்ணுது, கார்லிக் கூட நல்லா பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் வாங்கினது வர்த்ஃபுல் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் நான் வாங்கினது வந்து 999 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ உண்மையிலேயே இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.